இதுக்கப்புறமா டேவிட் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஜோப் அவரோட கமாண்டில் ஆர்மியாக கமாண்டராக வந்து எப்போவுமே ஜோப் தானே வச்சுருந்தாரு. ஜோபை வந்து அந்த பொசிஷன்லேருந்து எடுத்துகிட்டு அமாசா அப்படிங்கிற ஆளை வந்துட்டு வைக்கிறாரு. இந்த அமாசா அப்படிங்கிறவர் வந்து டேவிடோட மருமகன். ஸோ அமாசா கிட்ட வந்து சொல்கிறாரு, இது மாதிரி நீ இருந்துட்டு உன்னோட ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு மூணே நாளில் போய் ஷிபா அந்த ஆள் இருந்துட்டு சொன்னால இது மாதிரி வந்துட்டு அவன் இது டேவிட் இருந்துட்டு ஜூடாக்கு மட்டும்தான் ராஜா மற்றவங்கெல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன அந்த ஆள் இருந்துட்டு ஹன் பண்ணிவிடு, இல்லைனா அவன் வந்து நமக்கு அப்சலமோட பயங்கரமான பிரச்சனையாக இருப்பான் அப்படின்னு இருந்துட்டு சொல்கிறாரு. ஸோ பட் அமாசா இருந்துட்டு ஆர்மி இருந்துட்டு கேதர் பண்ணுறாரு. மூணு நாள் பக்கமாக ஆகுது, ஆனால் டேவிடுக்கு எந்த விஷயங்களும் தெரிய வரல. அவர் வந்துட்டு ஆர்மியை வந்து கூட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுது. இந்த பர்டிகுலர் சமயத்தில் ஜோபோட பிரதர் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாரு, ஜோபோட பிரதர்கிட்ட வந்து டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இருந்துட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஆக்ட் பண்ணி ஆகணும், சீக்கிரமாக அவனை போய் பிடிச்சி கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜோபோட பிரதர் இருந்துட்டு போகிறான். கூட ஜோபும் இருந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறான். எல்லாருமே இருந்துட்டு ஒரு பர்டிகுலராக ஒரு ஆர்மியை இருந்துட்டு ஃபார்ம் பண்ணி ஷேபாக்கு எகேன்ஸ்டாக வந்து சண்டை போட போயிட்டுருக்காங்க. இந்த பர்டிகுலர் சமயத்தில் அமாசா வந்துட்டு இவங்க ஆர்மியோட வந்து ஜாயின் ஆகிக்கிறான். ஜாயின் ஆன உடனே ஜோப் இருந்துட்டு வாப்பா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவனை வந்துட்டு கிட்ட கொண்டு வர மாதிரி கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாரு, வந்து அவரோட கையில் இருக்கக்கூடிய கத்தி வச்சு அமாசாவை குத்தி கொன்னுறாரு. இதுக்கப்புறமா ஜோப் இருந்துட்டு அமாசாவை கொன்னதுக்கப்புறமா அமாசா கீழே வந்துடுறான். அவர் வந்துட்டு பயங்கரமாக அழுகுறான், அவனும் சாவலை உயிரோட தான் இருக்கான், ரொம்ப பெயினில் வந்து இருக்கான். என்ன பண்ணுறாங்க, அமாசாவுக்கு கூட வந்த அந்த ஆர்மி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இருந்துட்டு டேவிடுக்கு லாயலாக இருந்தால் ஜோபை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் வந்துட்டு ஜோப் ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழியில் வந்துட்டு இங்கே வந்து அமாசா துடிக்கிறாரு, நிறைய பேர் இருந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் நின்று பார்க்க ஆரம்பிக்கிறனால ஃபைனலாக இருந்துட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான், அமாசாவை தூக்கி ரோடுக்கு அந்த சைடு போட்டு அவன் மேலே இருந்துட்டு ஒரு துணியை போட்டு போயிடுறாங்க. அவங்க இருந்துட்டு ஷிபாவை நோக்கி போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஷிபாவை துரத்துக்கிட்டே கடைசியாக இருந்துட்டு ஆபேல் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்து இவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த ஆபேல் அப்படிங்கிற சிட்டியை சுற்றி ஜோப் இருந்துட்டு அவனோட ஆட்களை இருந்துட்டு இறக்குறான். அந்த சிட்டியை இருந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த சிட்டியை அட்டாக் பண்ணி முற்றிலுமாக முறிக்கிறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த பர்டிகுலர் சமயத்தில் அந்த சிட்டியில் இருந்துட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க வந்து உமன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஜோபுக்கிட்ட வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்ல ஜோப் இருந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி எதுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து இந்த இஸ்ரேலுக்கே வந்து ஒரு மதர் மாதிரி இருந்திருக்கு எங்கள் சிட்டி, நீங்கள் இருந்துட்டு எதுக்கு அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் வந்து உங்கள் சிட்டி அழிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை, ஷிபாவை சேஸ் பண்ணிட்டு வந்தோம், அவன் வந்துட்டு உங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்ல உடனே இருந்துட்டு அந்த அம்மா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஷிபாவோட தலையை இருந்துட்டு நான் வெட்டி நான் வெளில தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. அந்த அஃபீஷியல்ஸும் அந்த அம்மாவை நம்பினனால அவங்க இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஜோபுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஷிபா அப்படிங்கிற ஆளோட தலையை வெட்டி தூக்கி போட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஜோப் இருந்துட்டு ஆன் இருந்துட்டு ஊதுறான். உடனே இருந்துட்டு அந்த போர் இருந்துட்டு அந்த இடத்துல முடிவெடுது. ஜோப் திருப்பி ஜெருசலேமுக்கு போனதுக்கப்புறமா மறுபடியும் இருந்துட்டு டேவிடோட ஆர்மிக்கு கமாண்டராக மாறிடுறான். இதுக்கப்புறமா இஸ்ரேலில் இருந்துட்டு ஒரு பெரிய பஞ்சம் வருது. ஃபஸ்ட்டு டேவிட் இருந்துட்டு இது வந்து சாதாரண பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. பட் அது கிட்டத்தட்ட மூணு வருஷம் பக்கமாக லாஸ்ட்லாங் ஆனனால கடவுள் இருந்துட்டு கோபமாக இருக்காரு அப்படின்ற விஷயத்த இருந்துட்டு டேவிட் புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாரு. அப்போ கடவுள் இருந்துட்டு சொல்கிறாரு, இது மாதிரி கிபியோனைட்ஸ்க்கு எதிராக சவுல் செஞ்ச காரியத்தினால தான் வந்து இது நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலி என்னன்னா கடவுளோட பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலேமில் இருக்கு, பட் கடவுளோட கூடாரம் வந்து கிபியோன்ல இருக்கு. ஜோஷுவா இருந்த காலத்திலிருந்தே ஒரு கிபியோனைட்ஸுக்கும் இந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா சவுலோட பர்டிகுலர் சமயத்தில் வந்துட்டு சவுல் இருந்துட்டு என்ன நினைச்சாருன்னா, கிபியோனைட்டோட மொத்த பாப்புலேஷனையும் நம்ம அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அதுக்கேற்ற வேலைகள்லாம் வந்து அவரு செஞ்சாரு. ஸோ இந்த விஷயம்தான் வந்து இந்த பஞ்சத்துக்கான காரணம் அப்படின்னு சொல்ல டேவிட் இருந்துட்டு அந்த மக்கள் கிட்ட போய் சொல்றாரு, நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம், நாங்க இருந்துட்டு இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்க அவங்க இருந்துட்டு சொல்றாங்க, இதை வந்து பணத்தாலேயோ எங்களை வந்து சரி பண்ண முடியாது, அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எதிராகவும் எங்களால் வர முடியாது, எங்களோட பிரச்சனைலாம் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக கிடையாது, எங்களை வந்து அழிக்கணும்னு நினச்ச அந்த மனுஷனுக்கு எதிராக தான், அவனோட குடும்பத்தை சேர்ந்த சில ஆட்களை வந்து கொடுங்க, ஒரு ஏழு பேரை கொடுங்க, நாங்கள் இருந்துட்டு அதை வந்து அவங்கள கொன்று நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல. ஸோ டேவிட் இருந்துட்டு என்ன பண்ணுறான்னா, சவுலோட பசங்க ரெண்டு பேர் அண்ட் அவனோட பேர பசங்க அஞ்சு பேரை கொடுக்குறான். அவங்க எல்லாருமே இருந்துட்டு சிட்டி
இல்லை அவங்க வந்துட்டு கும்பிடுற இடத்துல வந்து கொன்று தொங்க விட்டுறாங்க. மெஹி பஷேத்தை வந்து கொடுக்கல, பிகாஸ் ஜோனத்தனுக்கு வந்து இவர் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தனால அவரை இருந்துட்டு இவரை தான் வச்சுக்கிட்டாரு. அப்படி அந்த தொங்க விட்ட பணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் இருந்துச்சு. அதாவது ஹார்வெஸ்ட் பண்டிகை ஆரம்பிக்கிறதுலேருந்து ரெய்னி சீசன் வர வரைக்குமே அங்கே தான் இருந்துச்சு. இப்படி அவங்க தொங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து யார் போகிறாங்கன்னா, சவுலோட ஒய்ஃப் வந்து போய் அங்கே இருந்துட்டு அந்த பறவைங்கள்லாம் வந்து உட்காரல, அந்த பறவைங்கள்லாம் இருந்துட்டு துரத்தி விடுறாங்க. டே அண்ட் நைட்டு அதை வந்து பண்ணிடுறாங்க. ஒரு அலாட்டட் டைம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி இருந்துட்டு டேவிட் இருந்துட்டு என்ன பண்ணுறது, சிட்டிக்குள்ளே போய் சவுலோட ஜோனத்தனோட அந்த எலும்புகள்லாம் இருக்கும்ல, புதைக்கப்பட்ட எலும்புகள், அதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களோட குடும்ப அந்த கல்லறையிலே இருந்துட்டு புதைச்சிடுறாரு. கூடவே இந்த ஏழு பேர் இதையுமே சேர்த்து புதைச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இதெல்லாம் நடந்து முடிஞ்சோடனே கடவுள் இருந்துட்டு மறுபடியும் இருந்துட்டு அந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை இருந்துட்டு கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் பிலிஸ்டைன்ஸ் வந்து டேவிட்க்கு எதிராக இருந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு வந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக டேவிட் இருந்துட்டு அவங்களுக்கு எதிராக சண்டை போட போறாரு. இந்த பர்டிகுலர் சமயத்தில் டேவிட் இருந்துட்டு வந்து என்ன ஆயிடுறாரு, சண்டை போட்டு சோர்வடைஞ்சிடுறாரு. இந்த வந்து பார்த்த கோலியாத்தோட ரிலேட்டிவ் வந்து என்ன பண்ணுறான், டேவிட் இருந்துட்டு இதுதான் ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல ட்ரை பண்ணுறான். பட் இதை வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ண வேற ஒரு டேவிடோட ஆளே வந்து என்ன பண்ணிட்டான், அந்த கோலியாத்தோட ரிலேட்டிவ் இருந்துட்டு கொன்னுறான். கொண்டுட்டு அதுக்கப்புறமா இருந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனிமேல் இருந்துட்டு டேவிட் வந்து எந்தவித போருக்கும் இருந்தே வரக்கூடாது, நாங்கள் இருந்துட்டு இதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, இதுதான் வந்து டேவிட் வந்து கடைசியாக போனது. இதுக்கப்புறமா எந்த போருக்கும் அவர் வந்து போகல.